ரஜினிகாந்த் இப்போது வேண்டுமானால் அமைதியாக இருக்கலாம் ஆனால் அவருடைய இளவயதில் பயங்கர கோபக்காரர் தன் மனதில் பட்டதை பட்டென்று பேசிவிடும் பழக்கமுடைய ரஜினிக்கு அதனால் சில பிரச்சனைகளும் வந்திருக்கின்றன குறிப்பாக விமான நிலையத்தில் அவர் குடிபோதையில் அதிகாரிகளிடம் சண்டை போட்டதாகவும் ஒரு செய்தி உண்டு ஒரு கட்டத்தில் தன்னுடைய கோபத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பித்தார் அதற்கு அவர் ஆன்மீக வழியை தேர்ந்தெடுத்தார் தீவிர ஆன்மீகவாதியான ரஜினி நீ இமயமலை செல்வதையும் தன்னுடைய வழக்கமாக மாற்றினார் இந்த சூழலில்தான் அசுரத்தனமாக வளர்ந்த காலத்தில் துறவரம் செல்வதற்கு முடிவெடுத்தாராம் ரஜினிகாந்த் ஒரு நாள் தனது மனைவியை அழைத்த ரஜினி நமக்கு இரண்டு அழகான குழந்தைகள் இருக்கிறார்கள் தேவையான அளவு வசதியும் இருக்கிறது அதனால் நான் துறவரம் செல்லலாம் என முடிவெடுத்திருப்பதாக கூறினாராம் அதிர்ச்சியடைந்த லதா அதெல்லாம் கூடாது என்று எவ்வளவு சொல்லியும் அவர் ஒத்துக்கொள்ளவில்லையாம் ஒரு கட்டத்தில் லதாவும் அதற்கு ஒத்துக்கொண்டாராம் விஷயம் எப்படியோ வெளியே லீக்காக ஆரம்பித்திருக்கிறது உடனே இயக்குனர் எஸ்பி முத்துராமன் ரஜினியிடம் சென்று அப்படியெல்லாம் செய்யக்கூடாது என சொல்ல ரஜினி விடாப்பிடியாக இருந்தாராம் அதனையடுத்து அவர் கையை பிடித்து வீட்டு பால்கனிக்கு அழைத்து வந்து கீழே நின்றிருந்த ரசிகர் கூட்டத்தை காண்பித்து இவர்களுக்கு எல்லாம் நீ என்ன செஞ்ச உன் மீதிருக்கும் அன்பால் தான் இவர்கள் எல்லாம் எங்கு வந்திருக்கிறார்கள் என்றார் அப்போது கூட்டத்தில் இருந்த ரசிகர் ஒருவர் கையில் மண்ணெண்ணெய் கேன் மற்றும் தீப்பெட்டியுடன் இருந்தபடி தலைவா நீ மட்டும் அந்த முடிவை எடுத்தால் நான் இங்கேயே கொழுத்திட்டு செத்து போவேன் என்றாராம் அதனைத் தொடர்ந்துதான் அந்த முடிவிலிருந்து பின்வாங்கினாராம் ரஜினி இந்த தகவலை பத்திரிகையாளர் செய்யாறு பாலு ஒரு பேட்டியில் பகிர்ந்து கொண்டார்